ஹாய் நண்பா, இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் கூடிய எஃபெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி எந்த ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் உங்கள் மொபைலுக்கு கூடிய கேமராவிலே வந்து அதை ஒரு சின்ன ட்ரிக்கை பயன்படுத்தி எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ட்ரிக்கு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் மொபைலை வந்து ஒரு சரியான ஆங்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை நோக்கி நீங்கள் போங்க. பக்கத்தில் போனதுக்கப்புறம் டார்க்னஸ் வரும், அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு அந்த டார்க்னஸ்லேயே ரொம்ப ஒட்டி வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பின்னாடி கொஞ்சம் நகர்ந்து போங்க. அது வந்து சேம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். சரி ஓகே, என்ன தான் நீங்கள் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக நம்ம நடக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதனால் வந்து என்னன்னா அந்த டார்க்னஸ் ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமாகவே அங்கே காமிச்சிருக்கும். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரான கைன் மாஸ்டர் இல்லை ஃபில்ம் மோரா எது நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு அந்த பர்டிகுலர் அந்த டார்க்னஸ் ஏரியா மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாட்டிக் லுக்கில் வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணாமல் உங்கள் மொபைலுக்கு கூடிய கேமரா யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் கேமரா பற்றி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ் பை ஷாம்.